இதெல்லாம் யாருக்குப்பா சொல்றீங்க? ஐயோ சீக்கிரம் கைய கழுவி விட்டு வாங்களே. நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்ச உடனே எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? வாசல தூக்குதே, இதெல்லாம் யாரு சமைச்சதுப்பா? சொல்றீங்க? ஆமா, ஆடு கோழி எல்லாம் இருக்குதே, இதெல்லாம் வாங்கினதா இல்ல திருடினதாடா அப்பா? சொல்லுவோம்ல ஐயா, பல பலன்னு பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் எழுந்திருங்க, கைய கழுவிட்டு வருவோம். வாங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா எனக்கு ஒரு லெக் பீஸ், உங்களுக்கு ஒரு லெக் பீஸ். உனக்கு ஒரு முட்டை கூட கிடையாது. அப்ப மீனாச்சும் கொடுங்க ஐயா. வேணும்னா உனக்கு முள்ளு தரேன். ஏப்பா, இந்த ஆடு கோழின்னா எங்க திருண்ணும்னு இன்ஸ்பெக்டர் கேட்டாருல. ஓவாயால செல்லப்பா. மகனே, இன்ஸ்பெக்டர் பேர சொல்லி ஆட்டைய போட்டோம். நீயே சொல்லுப்பா. டியூட்டில ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் பேர்ல லஞ்சமா? ஏட்டு, நாங்க பட்டியாளம் செத்தா யார் மேல பழி விழுக? ஐயா மேலதான். உன் மேல விழதா? நானா இன்ஸ்பெக்டர்? நீங்க தானே இன்ஸ்பெக்டர். அப்புறம் சஸ்பெண்ட். நீங்க நல்லா பாக்கணும். நீங்க பாக்கணும், அதுதானே எங்க ஆசை. அப்பா நீ முன்னுக்கு போப்பா. மகனே நீ போப்பா. என் செல்ல அப்பால தங்க அப்பால நீ போப்பா. என் தங்க மகனே நீ போப்பா. அப்பா அடிச்சு மூஞ்சி மாற நீ விட்டு போயா? நான் பாத்து வளர்ந்து போய் எதுதான் பேசுறேன். இப்படி போக சொல்லியா? எல்லாம் பிரியா முடிஞ்சு. அப்பா போப்பா உள்ள போப்பா. அவர் உள்ள போட்டு அமுக்குப்பா. என்னப்பா அவர் எல்லாத்தையும் நல்லா பார்த்தாரா? பரவாயில்ல ஐயா, எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துட்டீங்களா? ஏண்டா ஏண்டா, எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது? நீங்க ஆசைப்பட்டதானே நடந்துகிட்டு இருக்கு? அப்படி என்னத்தடா நான் ஆசைப்பட்டேன்? நீங்க தானே எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடியே நடக்கணும். நீங்க அதுதானே நடந்துகிட்டு இருக்கு? அதுக்கு இப்படியா? இனிமே அவனுங்க ரெண்டு பேரையும் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. போயிட்டாங்க சார். போயிட்டானுங்களா? அப்படி என்னத்தடா தின்னு தொலைச்சானுங்க. உள்ள போன உங்களுக்கு தானே தெரியும். ஐயா ஐயா, என்ன மனுஷனாக்கிட்டீங்க? எங்கல்ல விழுகாதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்கய்யா, ஊர்ல அணகட்டுற விஷயத்த ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டுட்டு போறதுக்காக ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க, நீங்களும் ஒரு கையெழுத்து போடணும். நல்ல விஷயம் தானே, பேப்பரை கொடுத்து. 5 வருஷமா அரசாங்க ஆதரவு கூட இல்லாம பேங்க் நடத்துறாரு. அப்பவெல்லாம் வராத எம்எல்ஏ இப்ப என்ன கையெழுத்து வந்திருக்கீங்க? ஷாக் ஆயிட்டியா? என்ன பாக்குற மகேந்திரா, வெத்து பேப்பர்ல உன் கையெழுத்து. இந்த ஒரு கையெழுத்துக்காகத்தான் காத்திருந்தேன். என்ன பாடுபட போற பாரு. என்ன கையெழுத்து போட வச்சு பிச்சைக்காரன மாதிரி தெரு தெருவா வீடு வீடா என்ன அலைய வச்சு? இல்ல, அதை என்னால மறக்க முடியாது. இது ஒண்ணு போதும், உன் மேல போர்ஜரி கேஸும் போடலாம், கொலக்கேஸும் போடலாம். நான் போன 5 நிமிஷம் போலீஸ் வரும். மேலூரா பாளையங்கோட்டையா? உன் அட்ரஸ் நீயே முடிவு பண்ணிக்க. நில்லு, டிவியை பாரு. இது ஒண்ணு போதும், உன் மேல போர்ஜரி கேஸும் போடலாம், கொலக்கேஸும் போடலாம். நான் போன 5 நிமிஷம் போலீஸ் வரும். மேலூரா பாளையங்கோட்டையா? உன் அட்ரஸ் நீயே முடிவு பண்ணிக்க. அப்பவே நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஹலோ, இப்ப சொல்லு
உன் கையில இருக்கிற வெத்து பேப்பர் பேசுமா, இல்ல இவர் கையில இருக்கிற கேமரா பேசுமா? இத கொண்டு போய் இவர் கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்தாரு வச்சுக்க, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற MLA ஆபீஸ்க்கு. சார் சார் வேணாம் சார், தயவு பண்ணி எந்த முடிவும் எடுத்துடாதீங்க சார். சார் நீங்க கையெழுத்து போட்ட பேப்பர் நீங்களே வச்சுக்கங்க சார். என்ன சார் இங்க யாரையுமே காணோம், ஏதோ பந்து நடந்த மாதிரி இருக்கு. பேசாம ஏதாவது லாஜி பீச்சு இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கலாமா சார்? உனக்கு அனுபவம் பத்தாதியா, நிப்பாட்டியா. ஒரு செடி புதர் விடாம எல்லா இடமும் செக் பண்ணு. என்னங்க சார், ஏதோ தேனி கூட்ட கலைச்சு விட்ட மாதிரி தெரிச்சு ஓடுறாங்க. எங்க இருந்தாங்க இவ்வளவு நேரமா? என்னப்பா உங்களுக்கு புதர் கிடைக்கலையா சார்? கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? உன் காதலுக்கு மரியாதையா ஐயாட்டு சொல்லு. நான் ஒரு வழி போக்கேன் சார். இந்த பொண்ணு யாரு? அது ஒரு வழி போக்கி சார். இங்க என்ன பண்றீங்க? வழிய போக்கிட்டு இருந்தோம் சார். ஏன் முன்னாடியே வா, இதை விட பெரிய வழி ஜெயில இருக்கு. என்னது இது? கோல் சார். அதை என் கையில புடிச்சிட்டு இருக்க? குறி சொல்றதுக்கு புதருக்குள்ள இருந்து. குடும்ப ரகசியம் சார், வெளியே தெரியக்கூடாதுன்னு இப்ப தெரிஞ்சிச்சுல. நீ யாரு சார்? என் பேர் வாசு, இவ பேர் விஜி. நான் இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறேன். என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் தடுத்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணியே தீருவோம். இத யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு கான்ஃபிடண்டா? இது எங்க மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் இல்ல சார், எங்க லவ் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ். இதுக்கு பேரு தான் உண்மையான காதல். இவங்க ரெண்டு பேரையும் விட்டுரு. ஏய் அவங்கள வண்டில ஏத்துறேன். காதல் சிறப்பு பார்வை. யார் ராணி? நான் ஒரு வழி போக்கேன் சார். இந்த பொண்ணு யாரு? அது ஒரு வழி போக்கி சார். இங்க என்ன பண்றீங்க? வழிய போக்கிட்டு இருந்தோம் சார். இதை விட பெரிய வழி ஜெயில இருக்கு. என்னது இது? கோல் சார். அதை என் கையில புடிச்சிட்டு இருக்க? குறி சொல்றதுக்கு புதருக்குள்ள இருந்து. சார் என் பேர் வாசு, நான் இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறேன். இவ ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறான். நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் தடுத்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணியே தீருவோம். இத யாராலையும் தடுக்க முடியாது. அம்மாடி உஷா, என்ன காரியத்தை பண்ணிட்டப்போ? என்னாச்சுமா உனக்கு? ஒரு நிமிஷம் நாங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுமா? அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சாமா உனக்கு? அப்பா ஸ்கூல்ல என் கூட தான்ப்பா படிச்சான். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நல்லா பண்ணப்பா. அவன் நல்லா படிச்சதுனால இன்ஜினியரிங் படிக்க மெட்ராஸ் போனான். அவன் நினைப்பு எனக்கு இருக்கிற மாதிரி என் நினைப்பு அவனுக்கு இருக்கும் நினைச்சப்பா. ஆனா அவன் அங்க வேற யாரும் ஒரு பொண்ண லவ் பண்றப்பா. அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு டிவில வேற பேட்டி கொடுக்கறப்பா. இதுக்காடா இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் யாருக்காக இருக்கேன்டா? உனக்காக. அவ பேர் என்னம்மா? வாசுப்பா. அந்த வாசு எத்தனை பேரை வேணாலும் லவ் பண்ணட்டுமா, ஆனா அவன் தாலி கட்டுறது உன் கழுத்துலதான்.
நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்லம்மா, அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் நாம முடிவு பண்றதுதான் நடக்கணும், நடக்கும்.